வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் இம்பார்ட்டன்ட் கரோலரி பார்க்க போகிறோம். கரோலரி: இஃப் வி இஸ் ஃபைனைட் டைமென்ஷனல் ஓவர் எஃப், தென் எனி டூ பேசிஸ் ஆஃப் வி ஹாவ் தி சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ நமக்கு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, வி வந்து ஃபைனைட் டைமென்ஷனல் ஓவர் எஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வியில் ரெண்டு பேசிஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த ரெண்டு பேசிஸ்லையும் சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும், ஓகேங்களா? ப்ரூஃப் பாருங்கள், லெட் வி பி அ ஃபைனைட் டைமென்ஷனல் ஓவர் எஃப் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ இப்போ ரெண்டு பேசிஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும் இல்லைங்களா. ஸோ ரெண்டு பேசிஸ் எடுத்துக்கணும், அந்த ரெண்டு பேசிஸில் சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு பேசிஸை கன்சிடர் பண்ணுறோம். ஸோ லெட் எஸ் ஈக்குவல் டு வி ஒன் வி டூ எக்ஸெட்ரா வி என் அண்ட் டபிள்யூ ஈக்குவல் டு டபிள்யூ ஒன் டபிள்யூ டூ எக்ஸெட்ரா டபிள்யூ எம். ஸோ ஒரு பேசிஸில் என் வெக்டாஸும் இன்னொரு பேசிஸில் எம் வெக்டாஸும் எடுத்துக்கிறோம், ஓகேங்களா? பி டூ பேசிஸ் ஆஃப் வி, ஓகேங்களா? ஸோ அப்படின்னா நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், ஸோ ரெண்டு பேசிஸ்லேயும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அப்படின்னா டு ப்ரூவ் எம் ஈக்குவல் டு என் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும், சரிங்களா? இந்த கரோலரி ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ப்ரீவியஸாக ஒரு இம்பார்ட்டன்ட் லெம்மா பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த லெம்மா யூஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? பாருங்கள், அந்த லெம்மாவோட ஸ்டேட்மெண்ட் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ வி நோ தட் த ரிசல்ட் ஸ்டேட்ஸ் தட் இஃப் வி இஸ் வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் எஃப் அண்ட் எஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் வி ஒன் வி டூ எக்ஸெட்ரா வி என் ஸ்பேன் வி, இஃப் டபிள்யூ ஒன் எக்ஸெட்ரா டபிள்யூ எம் இஸ் லீனியர்லி இண்டிபெண்டன்ட், தென் எம் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு என். ஸோ இந்த ரிசல்ட்ல நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, எஸ் வந்து ஸ்பேன் வி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த எஸ்ல என் வெக்டார்ஸ் இருக்கு, ஓகேங்களா? இன்னொரு செட் வந்து எம் வெக்டார்ஸ் இருக்கு. அந்த எம் வெக்டார்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா லீனியர்லி இண்டிபெண்டன்ட்டா இருக்கு. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா என்ன ரிசல்ட் நமக்கு தெரியும், எம் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு என்னா இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா. இந்த ரிசல்ட் நம்ம வந்து இந்த ப்ரூஃப்ல யூஸ் பண்ண போறோம். பாருங்க, நம்ம வந்து ரெண்டு செட் கன்சிடர் பண்ணோம் இல்லைங்களா. ஒரு செட் வந்து எஸ், அதுல என் வெக்டார்ஸ் இருக்கு. இன்னொரு செட் வந்து டபிள்யூ, அதுல எம் வெக்டார்ஸ் இருக்கு. ஸோ அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு செட்டை வந்து பேசிஸா கன்சிடர் பண்ண போறோம், இன்னொரு செட்டை வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட்டா கன்சிடர் பண்ண போறோம். அப்படின்னா இந்த ரிசல்ட் படி நமக்கு என்ன கிடைச்சிரும், எம் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என் கிடைக்குமா? அதான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். Therefore, we get m is less than or equal to n. இது வந்து equation 1னா நம்ம consider பண்ணிக்கிறோம். Next stepல பாருங்க, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த m vectors இருக்கு இல்லைங்களா, w1, w2, etc., wm, அந்த vectors வந்து basis அப்படின்னு choose பண்றோம். அண்ட் வி ஒன் வி டூ எக்ஸெட்ரா வி என் என் வெக்டார்ஸ் இருக்கிறத வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட அபவ் ரிசல்ட் யூஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், என் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு எம் அப்படின்னு கிடைக்கும், கரெக்டா? ஸோ என் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு எம், அதை வந்து ஈக்குவேஷன் 2 அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கிறோம். ஈக்குவேஷன் 1 அண்ட் 2 நம்ம கம்பைன் பண்ண நமக்கு என்ன வரும், எம் ஈக்குவல் டு என் அப்படின்னு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் எஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கு, கரெக்டா? ஸோ அதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். எம் ஈக்குவல் டு என் தான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ரெண்டு செட்லையும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு நமக்கு கிடைச்சிருச்சு, ஓகேங்களா? ஸோ அப்படின்னா வீல நமக்கு டூ பேசிஸ் இருக்குன்னா ரெண்டு பேசிஸ்லையும் சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் இருக்கு அப்படின்றது நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ எனி டூ பேசிஸ் ஆஃப் வி ஹாவ் சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். புரிஞ்சிருக்கோம் நம்பரை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நான் போடுற வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.